தெரியுமா எந்த எந்த ராசிக்காரர்கள் எந்த மலர் கொண்டு இறைவனை அர்ச்சித்தால் செல்வம் பெருகும் என்று? பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் அவரவர் ராசிக்கு உரிய மலரை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பதன் மூலம் அளவற்ற பலன்களை பெற முடியும் என்று ஜோதிடம் கூறுகின்றது. 1008 செந்தாமரை மலர்களை கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை அர்ச்சிப்பதன் மூலம் வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். உங்கள் ராசிப்படி நீங்கள் எந்த மலரை கொண்டு இறைவனை அர்ச்சித்தால் சகல செல்வங்களையும் பெறலாம் என்று பார்க்கலாம் வாங்க. மேஷம் மற்றும் விருச்சக ராசி செண்பக மலர். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி வெண்தாமரை மலர். மிதுனம் மற்றும் கன்னி ராசி வெண்காந்தல் மலர். கடகம் ராசி வெள்ளாம்பல் மலர். சிம்ம ராசி செந்தாமரை மலர். தனுஷ ராசி மற்றும் மகர ராசி முல்லை மலர். கும்பம் மற்றும் மீன ராசி கருங்கோலை மலர். கருநீல சங்கு புஷ்பம். அவரவர்களின் ராசிக்குரிய மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சித்து முடிந்தால் மாதம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ அன்னதானம் செய்து வந்தால் சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் பெருகும். நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனை அவரவர்களின் ராசிக்குரிய மலர்களை கொண்டு அர்ச்சித்து வாருங்கள். சகல செல்வங்களையும் சகல நன்மைகளையும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்ந்திடுங்கள். இறையருளால் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் அன்புற்று வாழ்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. மேலும் இந்த சேனலில் வெளியிடப்படும் வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.